ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. ஸோ டுடே வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஒரு அனிமல் வந்துட்டு சுவாசிக்காமலே வந்துட்டு உயிர் வாழுது. எப்பட்றா ஒரு அனிமல் வந்து சுவாசிக்காமலே எப்பட்றா உயிர் வாழும் பார்த்தோம்னா, ஒரு பேரசைட், அதாவது ஒரு ஒட்டுண்ணி வந்துட்டு அந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டுருக்கு. நார்மலாக வந்துட்டு ஒரு செல்லுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம வந்து அனிமல்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த பேரசைட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதை வந்துட்டு அனிமல்னு வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். பட் இது ஏன் வந்துட்டு சுவாசிக்காதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ் வந்து கிடையாது. அதாவது ஜீன்ஸ்னா ஜெனட்டிக் கோட், அந்த நிறைய மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு இப்படிலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், இந்த மாதிரி வந்துட்டு செல்ஸ்லாம் வந்து அமைக்கணும், எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கீ நோட், ஒரு கீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே தான் வந்து எல்லாமே வந்து எழுதி இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா இது வந்துட்டு இருக்கவே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் போயிட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி அந்தந்த செல்ஸ்க்குலாம் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் வந்து பிரித்து கொடுக்குற இடம். ஓகேவா? அப்போ வந்துட்டு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. பட் எப்படி வந்துட்டு இது வந்துட்டு லீவ் பண்ணுறது, அதாவது சுவாசிக்கிற ஆக்சிஜன் இல்லை, அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. பட் எப்படி லீவ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, அது வந்து கரெக்டாக தெரியல. பட் இது ஒரு பேரசைட்னால வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன், அதாவது பேரசைட் வந்து மற்ற டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். அதாவது இப்போ அந்த ஒட்டுண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாய் பூனைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டுண்ணிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ரத்தத்தை வந்து அப்படியே உறிஞ்சிட்டு அப்படியே வாழ்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரோட்டீனை மட்டும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, சால்மன் ஃபிஷ்ல வந்து, அதாவது அந்த காளா மீனில் வந்து இருக்கு. ஸோ அங்கேருந்து இல்லைன்னா வேற ஏதாச்சும் இதில் இருந்துட்டு அந்த ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துட்டு அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. பட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு எனர்ஜி வந்து எடுத்துக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நர்வ் செல்ஸ், அதாவது வந்து நரம்புகள்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம பிரெயினுக்குலாம் வந்து சிக்னல் அனுப்ப அந்த இது கிடையாது. தசைகள், மசில்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. இது வந்து எவல்யூஷன் மூலியமாக வந்துட்டு வந்த இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம எர்த்லேயே வந்துட்டு சுவாசிக்காமலே வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அனிமல் வந்து பார்த்தாச்சு. மேபி வந்து இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் கோடிக்கான வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நிறைய பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிஜன் எடுக்காமலாம் வந்துட்டு அதுவுமே வந்து லீவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு வந்து நம்புகிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நியூ எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக ஒரு மெட்டல் இல்லைன்னா ஒரு செமி கண்டக்டரில் வந்து வோல்டேஜ், பொட்டன்ஷியல், இந்த எனர்ஜி கொடுத்தோம்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா, எலக்ட்ரான்லாம் வந்துட்டு ஒரு டைரக்ஷன், அதாவது 1D டைரக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்துட்டு நார்மலாக ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டைரக்ஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல எனர்ஜி அந்த இது சேஞ்ச் ஆச்சுன்னா, சில எலக்ட்ரான்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்கேட்டர் ஆகி வெளியில் வந்து போயிடும், எனர்ஜி வந்துடாது. ஏன்னா வந்து அதுக்கு வேவ் நேச்சர் இருக்கிறனால வந்துட்டு, வேவ் பார்ட்டிகள் இந்த ரெண்டு நேச்சர் இருக்கனால வேவாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி வெளியில் வந்து போயிடும். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்துட்டு நடக்கிறது. பட் இதுவே வந்து பேலஸ்டிக் கண்டக்டர்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கண்டக்டரில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது, அதாவது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போ கண்டக்டன்ஸ், அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டக்டர்னால் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது இன்ஃபினைட்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேலஸ்டிக் கண்டக்டரில் வந்துட்டு, அது வந்து அந்த கண்டக்டர் வந்து எதெல்லாம் மேனுஃபேக்சர்னா, நார்மலாக இந்த மெட்டல்ஸில் இருக்குது, அதுக்குன்னு வந்து சில ஆட்டம்ஸ்லாம் இருக்குது, அது மூலயமா வந்துட்டு இதாக இருக்கிறது. ஸோ அந்த பேலஸ்டிக் கண்டக்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தான் வந்து எலக்ட்ரான் வந்துட்டு இப்போ ஹைவேல வந்து எப்படி வந்து கார்லாம் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்ல, அப்படியே வந்துட்டு அந்த லேன்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து அதில் நடந்துட்டுருக்கோம். அதே பேலஸ்டிக் கண்டக்டர் வந்துட்டு இப்போ தின் ஃபிலிம், அதாவது ஒரு பேப்பர் மாதிரி, பேப்பரோட பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டு, அதில் வந்து எப்படி வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு எலக்ட்ரான்லாம் வந்து குரூப் குரூப்பாக வந்து போயிருக்குதாம், அதாவது பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், இந்த 4-5 எலக்ட்ரான் வந்து ஒட்டுக்கா சேர்ந்து அப்படியே வந்து போயிருக்கு. நான் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து ரிப்பல்ஷன் ஆகும், ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வந்து சொன்னோம்னா, பட் இந்த மாதிரி வந்து குவாண்டம் இது, அதாவது ரொம்ப டீப்பாக, அதாவது சிங்கிள் மாலிகுல், அதாவது சிங்கிள் ஃபோட்டான் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு டீப்பாக போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து குரூப் குரூப்பாக வந்து எலக்ட்ரான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு புதிய
டிஸ்கவரி இன் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தது இல்லையம்மா. அதனால தான் வந்து இது நியூ எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரோவாக இருக்காங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரையாங்கிளில் வந்துட்டு நம்பர்ஸ் வந்து நிறையா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்களா, அந்த ட்ரையாங்கிள் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அடிஷன் மூலிமா வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்துட்டு அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஒரு ரோவில் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு ரோவில் வந்துட்டு நிறையா நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருந்தோம், எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஸன் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்லாம் வந்து குரூப்பாக வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்யூச்சரில் அதாவது வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் சிமுலேஷன், குவாண்டம் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு. ஸோ இந்த இதுக்கெலாம் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இதாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மேபி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த குவாண்டம் இன்டர்நெட்லாம் வந்து நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட் டெலிவரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ் மூலயமா வந்துட்டு கொண்டு வர முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மூணாவதாக கடைசியாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு நடந்திருக்குது. என்னோட எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியலையே, நம்ம பக்கத்துலேயே வந்து ஏதாச்சும் வந்துட்டு வெடி வெடித்தாலே பயங்கரமாக இது இருக்குமே, பட் எக்ஸ்ப்ளோஷன் சொல்ல எதுவுமே நடக்கலாம் பார்த்தோம்னா, இது நடந்திருக்கு. அதுக்கு ஏதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 400 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி ஒரு கிளஸ்டரில் வந்து நடந்திருக்கு. கிளஸ்டர்னா என்னென்னா நிறைய கேலக்ஸிஸ்லாம் வந்து சேர்ந்தது. இப்போ வந்து எப்படி வந்துட்டு மில்கி வேவ் கேலக்ஸி, இந்த ஆண்ட்ரோமா கேலக்ஸி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மில்கி வேவ் கேலக்ஸின்னு நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரோமா கேலக்ஸின்னு நிறைய வந்து குரூப் ஆஃப் கேலக்ஸிலாம் வந்து சேர்ந்தது தான் வந்துட்டு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன கிளஸ்டர்னு பார்த்தோம்னா ஒபியூக்கஸ் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. பேரே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒபியூக்கஸ் கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டரில் வந்துட்டு அந்த கிளஸ்டர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 400 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அந்த இதில் தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கிளஸ்டருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் ஹோல் வந்துருக்கு. ஸோ அந்த பிளாக் ஹோலில் வந்துட்டு பிளாக் ஹோல் வந்து நார்மலாக வந்து எல்லாத்தையும் வந்துட்டு இழுத்து உள்ளே போடும், ரொம்ப ஹை கிராவிட்டி இருக்கனால. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு எனர்ஜி வந்து வெளியிலேயே வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணதில் தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததில் வந்துட்டு ஒரு பெரிய பள்ளம், ஒரு குழி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த குழி வந்துட்டு அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கிறதுனால அந்த குழியோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளால் வந்துட்டு இமேஜின் பண்ண பார்க்க முடியாது. அதாவது நம்மளோட மில்கி வேவ் கேலக்ஸி இருக்குல்ல, அதுவே வந்துட்டு பல லட்சம் லைட் இயர்ஸ், அதாவது மில்லியன் லைட் இயர்ஸ் இதில் தான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மில்கி வேவ் கேலக்ஸி வந்துட்டு ஒரு ரோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட் லைனில் வச்சோம்னா எவ்வளோ லென்த்தாக வரும்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பள்ளம் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த கேவிட்டிக்கு அந்த க்ரியேட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து தேவைப்பட்டிருக்கும்ல. ஸோ அந்த அதாவது அந்த எக்ஸ்ப்ளோஷனான எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி பார்த்தோம்னா நம்மளோட சூரியனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 15 பில்லியன் சூரியன் வந்துட்டு வச்சுக்கலாம். அந்த 15 பில்லியன் சூரியன் அந்த ஹோல் லைஃப்லேயே வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குதோ அந்த எனர்ஜி வந்து அவள் கொடுத்துருக்குது. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹோல் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய இது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இது வந்துட்டு எதனால் வந்து நடந்திருக்குது, ஸோ இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எனர்ஜிலாம் வந்து ரிலீஸ் ஆகுது, நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துருக்கு. நம்ம சும்மா நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் எவ்வளோ இதாக இருக்கும், இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு பக்கத்து கிளஸ்டர்ஸில் வந்து நடந்துருக்கு. பக்கத்து கிளஸ்டர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 மில்லியன் லைட் இயர்ஸ் அவையில் இருக்கிற ஒரு கிளஸ்டர்ஸில் வந்து நடந்திருக்குது. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு நியூஸ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சாலும், நான் ஏதாச்சும் இது தப்பாக சொல்லியிருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு இன்னொரு அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எப்போவுமே எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்துட்டு பை பை.